محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله ولي على ورتك علينا الله ولي كلام نيرا ورتك علينا ماما ذلكين دو நாம் வீட்டிலிருக்கக்கூடிய புனித முதல் வசந்தமாக இருக்கக்கூடிய ரபியுல் அவல் மாதத்துடைய சிறப்புகளை நாம் பார்த்து வருகின்றோம். ஈருலகத்தின் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்த இந்த மாதம் மிக சிறப்பதுக்குரிய மாதம். பெருமானாருடைய சிறப்பை தவிர உலகத்திலே வேறு எதுவும் சிறப்பிற்குரியதாக இல்லை என்பதை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையை பார்க்கும் பொழுது பெருமானாருடைய பிறப்பை நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக நாம் அதை கொண்டாட வேண்டும் என்பது மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்திகள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோமோ இல்லையோ, ஆனால் நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. ஆனால் பெருமானாருடைய பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும் என்று அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அபூ லஹப் என்பது யார் என்று நமக்கு தெரியும். பெருமானாருடைய சிறிய தந்தை, தந்தையின் சகோதரர். அப்போ அபூ லஹபை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர் பிற்காலத்திலே, ஆரம்பத்திலே எப்படி இருந்தாலும் பிற்காலத்திலே அவருடைய கடைசி காலகட்டங்களிலே அவர் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய பரம எதிரியாக அபூ ஜஹில், உத்துபா, ஷைபா போன்றவர்களோடு அவனையும் சேர்க்கப்பட்டு அபூ லஹபையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அபூ லஹபை சபித்து அவனையும் அவருடைய மனைவியும் சபித்து அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சூறாவிய தப்பக்கியதா என்ற சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்துள்ளான் என்பது வேறு செய்தி. ஆனால் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது பெருமானாருடைய பிறப்புடைய நேரத்திலே அவருடைய அபூலகபுடைய அடிமை பெண் சுவைபா என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் யார் என்று சொன்னால், அடிமைத்தனத்திலே சுவைபா அவர்கள் அபூலகபுக்கு அடிமை பெண்ணாக இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்த ஆமீன் ஆமியாருடைய வயிற்றிலிருந்து வெளிவந்த அந்த அற்புதமான பாக்கியமான செய்தியை நேரடியாக வேகமாக விரைந்து சென்று அபூலகபிடத்திலே போய் சொல்கின்றார்கள். இப்போ அபூலகப் என்ன செய்கின்றார், தன்னுடைய விரலை, கலிமா விரலை ஜாலை செய்து, உன்னை நான் இந்த சிறப்பான செய்தியை சொன்னதற்காக, பாக்கியமான செய்தியை சொன்னதற்காக உங்களை நான் விடுதலை செய்கின்றேன் என்று அவரை விடுதலை செய்து விடுகின்றார். அதே போல தன்னிடத்திலே இருந்த தங்க மாலையை, மாலை என்ன செய்தார், அந்த காலத்தில் அவங்கள இன்றைக்கு நம்மள நிறைய பேர் தங்க செயலாம் ஆம்பளைங்க போகிறது உண்டு, ஆம்பளைங்க போடக்கூடாது என்று வெளியில் வாயில் சொல்லிக்கலாமே தவிர, இன்னைக்கு கையில் காலதான் எல்லாமே அடையாளம் தெரியாமல் இருக்க போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு சுற்றுறது உண்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ மார்க்கத்தில் எது அனுமதிக்கப்பட்டுள்ளதோ அதை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆனால் அறமாக்கப்பட்ட விஷயங்களை நாம் தவிர்ந்து கொள்வதுதான் நமக்கு நல்லதே தவிர, அதை நாம் அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அதற்காக செய்யலாம் என்று நாமளாக ஒரு கருத்தை பசுவாகி உருவாக்கி கொண்டு நாம் செய்யக்கூடாது. அப்போ அந்த கால அவரே செய்கிறார், தன்னுடைய கழுத்திலே தங்க மாலை அவர் அணிந்திருக்கின்றார், அபூலகம் அணிந்திருக்கின்றார். அந்த தங்க மாலையை அப்படியே கழட்டி, இதையும் உனக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றேன், உன்னை இன்றிலிருந்து நான் விடுதலை செய்கின்றேன். காரணம், என்னுடைய சகோதரருக்கு குழந்தை பிறந்ததை நீ எனக்கு பாக்கியமான செய்தியாக சொன்னதற்காக என்று அப்துல்லா ரதியல்லாஹு அவர்களுக்கு பிறந்த பெருமானாருடைய பிறப்பை பற்றி அந்த பெண்மணி சொன்னார்கள். அதனால் அவர்களை விடுதலை செய்தார்கள். அப்போ அவளுடைய மறைவுக்கு பிறகு, அபூலகபுடைய மறைவுக்கு பிறகு அவரே அவளுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் கனவில் காணுகின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் ஒருவா ரதியல்லாஹு அன்ஹு சஹாபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ புகாரி ஷெரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் இது. அபூலகபை அவருடைய மறைவுக்கு பிறகு கனவில் கண்ட பொழுது உங்களுடைய நிலை என்ன அளவு என்று இவர் கனவில் கண்டவர் கேட்கின்றார் அபூலகபிடத்தில். அப்போ அபூலகப் சொல்கின்றார், நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிற உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டங்களிலே எல்லா நேரங்களையும் என்னுடைய சகோதரின் மகனான முகமது சல்லாசம் அவர்களுக்கு நான் எதிரியாக, பரம எதிரியாக இருந்தேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேன். அதனால் எனக்கு இந்த மறுமையிலே எந்த விதமான நல்ல பாக்கியங்களும் இல்லை, எல்லாமே எனக்கு துன்பங்களாக, துயரங்களாக, சோதனைகளாக, நரகத்திலே வேதனைகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஒரே வார வாரம் வெள்ளிக்கிழமை என்று என்னுடைய விரலிலே, கலிமா விரலிலிருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு நீரை அல்லாஹ் சுரக்க செய்கின்றான். அந்த நீரை பருகி நான் அதிலிருந்து என்னுடைய தாகத்தை சற்று தணித்துக் கொள்கின்றேன், வேதனை சற்று குறைக்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நான் என்னுடைய சகோதரர்களுக்கு மகன் பிறந்த அந்த சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்து சொன்ன சுவைபாவ விரல்களை அந்த விரலை காட்டி விடுதலை செய்தேன். அதே போல அவர்களுக்காக என்னுடைய தங்க மாலையை அன்பளிப்பாக நான் கொடுத்தேன், அந்த செய்தியை சொன்னதற்காக அன்பளிப்பாக கொடுத்தேன். அந்த ஒரு காரணத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு
கொண்டு ஒரு விஷயத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு என்னுடைய அந்த பெருமானாரைக்காக நான் செய்த அந்த திங்கக்கிழமை வாரந்தோறும் திங்கக்கிழமை என்னுடைய விரலிலிருந்து நேர் சுரக்க செய்கின்றான். அதை பருகை நான் குறித்து என்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்கின்றேன். அதே போல என்னுடைய நரகத்துடைய வேதனை அன்றைய நாள் மட்டும் சற்று குறைக்கப்படுகிறது என்பதாக அவர்களே அபூலஹப் அவர்களே சொன்னதாக கனவில கண்டவர்கள் சொன்னதாக உருவா ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த விஷயத்தை சொல்லித் தருகின்றார்கள். என்னுடைய பிறப்பை கண்ணியப்படுத்தின் காரணத்தினால அவருக்கு அபூலஹப் அவர்களுக்கு வாரந்தோறும் அவர்களுக்கு திங்கட்கிழமை வேதனையை குறைக்கப்படுகின்றது என்பதாக அவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹதீஸை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஆக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், பெருமானாருடைய பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும் என்று கட்டாயமாக நாம் கருதித்தான் ஆக வேண்டும். காரணம், பெருமானால் பிறக்கவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு நாம முஸ்லீம்களா இருக்க முடியாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் மிக மிக முக்கியமானவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பிறந்த நாளாக இருக்கட்டும், மற்ற திருமண நாள் இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்ற மிக சிறப்பான நாட்களை எல்லாம் ஞாபகம் வைத்து அதை வருடந்தோறும் நாம் என்ன செய்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் எத்தனையோ தினங்கள் இருக்குது, அன்னையர் தினம், தந்தையர் தினம், ஆசிரியர் தினம், இப்படி நிறைய தினங்களை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்காங்க. யாரோ ஒருத்தருக்காக நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் இன்றைக்கு நாம் முஸ்லீம்களாக இருப்பதற்கும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கப்படும் மிக மிக முக்கியமான காரணம் பெருமானார் தான். பெருமானாருடைய சுண்ணத்தான வழிமுறைகளும் பெருமானாருடைய கரத்தை நாம் கைப்பற்றாமல் எந்த காலத்திலும் நாம் வெற்றி பெற முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ்வே என்ன செய்கின்றான், பெருமானாருடைய பிறப்பை சந்தோஷமாக வெளிப்படுத்தி காட்டுகின்றான். அதனால்தான் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், உங்களை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலக உலகத்தில் எந்த வஸ்தத்தையும் நான் படைத்திருக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ் குதுசியை அண்ணல் பெருமானால் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கின்றோம், தஃப்சீர் குர்ஆனுக்கு தஃப்சீர் அரபியிலே தஃப்சீர் ஜலாலைன் என்று சொல்லுவார்கள். அரபி பாட நூல் மசாக்களிலே பாடத்திலே இந்த தஃப்சீரை வைத்திருப்பார்கள் பாடத்திற்காக. அந்த தஃப்சீரை எழுதிய இரண்டு நபர்களிலே ஒரு நபராக இருக்கக்கூடிய ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் உலகத்தில் இப்போ நவீன கால அறிஞர் பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய வயிற்று பொழப்புக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்பதாக சில மக்களுக்கு மத்தியில் பித்தனாக்களையும் குழப்பங்களையும் உண்டாக்குறாங்க. இப்போ ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த உலகத்திலே வருகை தந்தது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால், இப்போ வரல, அவங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் எழுதிய ஜலாலுத்தீன் சுயூத்தி அந்த ரஹமத்துல்லாஹி அவர்கள் எழுதிய தஃப்சீர் இன்றைக்கும் அரபி மத ஆலிம்களுக்கு நாங்கள் ஓகித்து தான் வந்திருக்கிறோம் அந்த தஃப்சீரை. ஆக அந்த தஃப்சீரை எழுதிய அவர்களே அறிவிக்கின்றார்கள், பெருமானார் மீது புகழ் பாடக்கூடிய மௌலூது ஓதக்கூடிய மஜ்லிஸ்களில் யாரெல்லாம் கலந்து கொள்கின்றார்களோ அந்த இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓதக்கூடிய இடங்களிலே சோதனைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் இறக்க மாட்டான். நெருப்பு போன்ற ஆபத்திலிருந்து பாதுகாப்பும் கிடைப்பும். அந்த இடத்திலே ஓத எந்த இடங்களிலே அந்த மௌலூது சரி பெருமானாருடைய மௌலூது ஓதப்படுகின்றதோ அந்த இடத்திலே நிறைந்த வரக்கத்தும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் இறங்கிக் கொண்டே இருக்கும், எல்லா காலத்திலும் இறங்கிக் கொண்டே இருக்கும், எல்லா விதமான உதவிகளும் அல்லாஹ்வுடைய உதவிகளும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதாக சொல்கின்றார்கள். அப்போ யார் அந்த இடத்திலே ஓதுகின்றார்களோ ஓதுவதற்காக ஓத தெரியாமல் அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அதிலே பங்கு உண்டு என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதற்கு ஆதாரத்தை பார்க்கும்போது பெருமானாசிரமர்கள் சொல்லித் தருகின்றார்கள், யார் ஒரு நன்மையான காரியத்தை செய்யும்படி ஏவுகின்றாரோ அவர் அந்த காரியத்தை செய்தவரை போன்று என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்போ நமக்கு ஓத தெரியவில்லை என்று சொன்னாலும் நாம் அமைதியாக உட்கார்ந்திருந்தாலும் ஓதுபவர்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்குமோ அது நமக்கும் கிடைக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால்தான் சஹாபாக்களிலே நிறைய சஹாபாக்களை நாம் பார்க்கும் பொழுது பெருமானாருடைய பிறப்பை இந்த உலகத்திலே வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, பெருமானாரை புகழ வேண்டும் என்பதற்காக, பெருமானார் மீது சலவாத்து அதிகமாக சொல்வதற்காக தங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், முயற்சியும் செய்திருக்கின்றார்கள், அதில் மிகப்பெரிய வெற்றியும் கண்டிருக்கின்றார்கள். பெருமானாரை புகழ்ந்து புகழ்ந்து பெருமானாருடைய பிரியத்திற்குரியவர்களாக ஈழகத்திலும் ஆகியிருக்கின்றார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஆக இன்ஷால்லா அது சம்பந்தமாக இன்னும் வரிசையாக பார்க்கலாம். பெருமானாருடைய புகழை விளங்கி பெருமானாரை அதிகமாக புகழ்ந்து பெருமானார் மீது மௌலூதுகளை நாம் ஓதி அவர்களை என்றைக்குமே நாம் கண்ணியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அதனுடைய பிரயோஜனம் நமக்கும் என்றைக்கும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் மௌத் வரைக்கும் நம் எல்லோருக்கும் தருவானாக. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله